ஏழு தலைமுறைகள் 209 வருடங்களாக தொடர்ந்து செயலாற்றும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. விஜய் படம், அஜித் படம் அதெல்லாம் வருது அப்படின்னா முன்னாடிலாம் ரஜினி படத்துக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அரசியல் விசுரூபம் எடுக்கிறாரா ரஜினி, அடுத்து என்ன செய்ய போகிறார் ரஜினி, வான் நோக்கி பார்க்கிறாரு, பெருமாளை கூப்பிடுகிறாரா ரஜினி, அந்த சிரிப்பில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குமே. ரஜினியிலிருந்து நிறைய பேத்துக்கு அந்த தூபம் போடுவது அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக எல்லாருமே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. விஜய் அப்படிங்கிறப்பவே அடுத்தடுத்து படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறப்ப பீஸ்ட் அந்த ட்ரெய்லர்லேயே வந்து அரசியல் அப்படிங்கிற மாதிரி 2-3 லைன் வரவுமே சரி அடுத்து ஏதாவது பெருசாக செய்யணும், தலைவர் நம்மளை பார்க்கணும் அப்படின்னா நம்மளும் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக செஞ்சால் தானே நம்மளோட கண் பார்வையெல்லாம் தெரியும் அப்படிங்கிறக்காகவே விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த சிலர் அந்த மாதிரிலாம் வித்தியாசமாக அரசியல் பேனர்கள்லாம் வச்சு, அதுவும் பயத்தின் உச்சமின்னு ஒரு போஸ்ட் அடிச்சிருந்தாங்க. அது பார்த்தப்ப தான் பயமாக இருந்துச்சு, ஐயோ பயத்துக்கே உச்சம் காட்டுவாரோ அப்படின்ட்டு. பயத்தின் உச்சம் இவங்களுக்கு பயத்தோட உச்சமா இல்லை, அதனால அடுத்த வாரம் தானே படம் வரும் அப்போ தான் தெரியும் என்ன அப்படின்னா. புஷி ஆனந்த் அவர் வந்துட்டு ஒரு பெரிய லெட்டராகவே அனுப்பி சமூக வலைத்தளங்கள் இல்லை இந்த மாதிரியான எல்லா இடங்கள்லையுமே யாராவது இந்த மாதிரி அனாவசியமாக செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நாங்களே பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன மீம்ஸ் கூட போடக்கூடாதுன்னு இருக்கா அப்படி? ஆமாம். எப்படி விஜயகாந்துக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை மணிப்போ அது மாதிரி விஜய்க்கு இங்கிலீஷில் பிடிக்காத வார்த்தை மீம். முந்தானேத்தான் ஒரு திருமண ஃபங்க்ஷனில் விஜய் மீட்ஸ் ஸ்டாலின் அப்படிங்கிறத கூட தளபதி மீட்ஸ் தளபதி அப்படிங்கிற மாதிரிலாம் மட்டும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு இனிப்பான சமயத்தில் தான் இப்படி ஒரு விபரீதமா அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டு குழம்பில் குண்டு வைக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆயிருக்காங்க விஜய் ஃபேன்ஸ். கடலூரில் ஏதோ போராட்டமாமே, கடலூரே ஸ்தம்பித்தது அப்படின்னாங்க. ஆமாம், நெய்வேலியில் ஏற்கனவே ஒரு முறை ஸ்தம்பித்தது, செல்ஃபி எடுத்தார் விஜய் அப்படிங்கிறனால. நெய்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூரில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்காக ஒரு மாபெரும் மக்கள் போராட்டம் நடந்திருக்கிறது. என்னென்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது, சொத்து வரி விலை உயர்ந்திருக்கிறது, சுங்கவரி கட்டணம் விலை உயர்ந்திருக்கிறது, இதெல்லாம் உயர்ந்திருக்கிறது. இதை எதிர்த்து போராட்டம்னா கிடையாது. பீஸ்ட் படத்துக்கு சிறப்பு காட்சி ஏன் இல்லை, ஏன் டிக்கெட் தராமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஆமாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பாக கொடுத்திருக்கார்கள். இப்படி தொடர்ச்சியாக மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி கிண்டலடித்தோ இழிவுபடுத்தியோ மீம்ஸோ அல்லது போஸ்ட்டோ ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மன்றத்திலிருந்து விளக்குவது மட்டுமல்லாமல் சட்டப்படியும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் விஜய் ரசிகர்கள் எங்கிருந்தாலும் எச்சரிக்கையுடன் இருக்கும், உங்கள் கை துடித்து கொண்டே இருக்கும், ஆனாலும் மீம்ஸ் போட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஷோக்கு போவோம். இது சொல்றதை சொல்லிட்டோம். ஷோ ஒளிப்பதிவாளர்கள் சந்தீப் மற்றும் ரத்தீஷுடன் நான் சிவகுமார். நான் உங்கள் கார்த்திக். .5% அரசு மாணவர்களுக்கான இந்த இடஒதுக்கீடு நேற்றும் அது மீண்டும் டாபிக் ஆகிருக்குது. இது சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே சட்டப்படி செல்லும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டாலே 2-3 பேர் டக்குன்னு அப்படியே டப்புன்னு முழிச்சு பார்த்துருவாங்க ஐ அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாமக சார் ஒரு பக்கம் பாமக கிடைத்த வெற்றி அப்படிம்பாரு, அவர் கூட நேற்று வரல. அண்ணாமலை சார் தான் துபுகிடின்னு வந்து இது ஜேபி நட்டாவின் கனவு, அவர் சொன்னதை தான் அதிமுக செஞ்சே தவிர அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. நம்ம மாமியா ஜக்கம்மா மேலே இனிமேல் இவரை பற்றி எதுவும் பேச மாட்டோம், எதுவும் வசவு சொல் பேச மாட்டோம்னு குறிக்கோளோட ஒரு சத்தியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் மீறி நம்மளை பேச வச்சுக்கிட்டே இருக்காங்க. பாஜக அதாவது சோகால்டு மத்திய அரசு இந்த 7.5% சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்தப்போ அவங்க சொன்ன இந்த வாத பிரதிவாதம் பற்றிலாம் பேச சொல்லுங்க. நிச்சயமாக பார்த்தோம் சொன்னால் நீட் தேர்வு வந்ததற்கு பிறகு நீட் தேர்வுக்கான எதிர்ப்பலைகள் தமிழகத்தில் இருந்தன. குறிப்பாக அனிதாவுடைய மரணத்துக்கு பிறகு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுடைய நிலைப்பாடு என்று சொல்லப்படுகிறது. அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஒரு தீர்மானமே சட்டமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றி அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னே தெரில. கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருந்தப்போ தான் அதெல்லாம் எப்போவும் முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லவும் எடப்பாடி பழனிசாமி அப்படியே அந்த கர்நாடகாவில் செந்தில் முழிக்கிற மாதிரி முடிச்சிருந்தா அப்படி. அதாவது திருப்பி அனுப்பப்பட்டதே சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் திருப்பி உங்களுக்கு அனுப்பப்பட்டதே அவர் சட்டமன்றத்தில் வந்து தெரிவிக்காமே இருந்தார். அதனால தான் இந்த முறை கவர்னர் அவரே வந்து நான் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லெட்டர் போட்டதையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிய பிறகும் கூட அதுவுமே கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருந்த ஒரு சூழலில் தான் குறைந்தபட்சம் ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு குழுவை அவங்க போட்டிருந்தாங்க. நீதிபதி கலையரசன் குழுன்னு நினைக்கிறேன். அந்த கலையரசன் குழு ஆக்சுவலாக 10% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிந்துரைத்ததின் பெயரில் தான் அந்த 10% கொடுக்காமல் 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் 10% கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி அந்த 10.5% உள்ள இடஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வந்து அந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க பன்வாரிலால் புரோஹித். அப்போ இருந்த கவர்னர் ரொம்ப ரொம்ப நல்லா மனுஷன். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அதை வாங்கி வழக்கம் போல் கடப்பில் போட்டு 45 நாட்கள் அதுக்குள்ள மேலே எந்த முடிவுமே எடுக்காமல் வச்சுருந்தார். கவர்னருடைய ஒப்புதல் இல்லாமலே எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இதை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அறிவித்த அடுத்த நாளும் அன்னைக்கு சாயந்தரமாக திரும்பி பன்வாரிலால் புரோஹித் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. இதுதான் வரலாறு. அதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் கூட மத்திய அரசோட நிலைப்பாடு என்னன்னு சொன்னால் ஒரே நாடு ஒரே சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்வு, இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்படிங்கிறதுனால நீட் தேர்வு என்பது இந்தியா முழுக்க நடத்தப்படக்கூடிய நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. இதில் இந்த மாதிரியான சலுகைகள் கொடுப்பதில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுக்குள்ளே சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே போய் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கலாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் மத்திய அரசுடைய நிலைப்பாடாக இருந்தது. அந்த மத்திய அரசுடைய நிலைப்பாட்டையும் நிராகரித்து விட்டு தான் நீதிமன்றம் 7.5 உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியது. அதற்கு பிறகு தனியார் பள்ளி மாணவர்கள் அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் அவங்க எல்லாமே கோர்ட்டுக்கு போய் அந்த வழக்கில் தான் இப்போ தீர்ப்பு மறுபடியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் 7.5% உள்ளீடு ஒதுக்கீடு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு வரலாறு ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டோமா. இந்த வரலாற்றில் ஜேபி நட்டா எங்கே வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2017 அவரிடம் வந்து கேட்கப்படுது இந்த மாதிரி கிராமப்புற மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்களே தமிழ்நாட்டில் அப்படிங்கிறப்ப அப்படி வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜேபி நட்டா வந்து சொல்லியிருக்காரு. அந்த வகையில் அண்ணாமலை சொல்வது ஒரு உண்மை என்றாலுமே கூட அது ஒரு பகுதியளவு உண்மையாக தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா 2017 ஒரு பெர்சனலாக அவர் சொல்லியிருக்காருங்கிறத தாண்டி அது ஒரு ஒரு அபிஷியலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி 2017 ஜேபி நட்டா சொன்னதற்கு பிறகு 3 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி அரசு அந்த ரிசர்வேஷனுங்கிறத கொண்டு வரவே இல்லை. அதற்கு பிறகு தான் அவங்க ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டியுடைய பரிந்துரையை ஏற்றுத்தான் 10% கமிட்டி கொடுத்த பிறகு 7.5% அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையை வச்சு இவங்க ஒரு மசோதா நிறைவேற்றிய பிறகும் கூட ஜேபி நட்டாவே சொன்னதுக்கு பிறகு ஏன் கவர்னர் அவ்வளோ தூரம் வந்து ஒப்புதலே கொடுக்காம கடப்பட போட்டு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் வரப்ப மத்திய அரசு ஜேபி நட்டா அப்படி சொன்ன ஜேபி நட்டாவும் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய மத்திய அரசு இல்லை நாங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்வுங்கிற நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருக்கோம், இந்த மாதிரியான சிறப்பு சலுகைகள்லாம் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து தான் அண்ணாமலை சொல்லியிருக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஏதோ இந்த ஒட்டுமொத்த 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டுக்குமே ஜேபி நட்டா மட்டும்தான் காரணம், அவர் தான் அதை வந்து தீர்மானமாகவே போட்டு கொண்டு வந்தாருங்கிற மாதிரி சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. சரி, அப்படி பார்த்தோம்னாலுமே கூட அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுறதுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது அப்படின்னு சொன்னால் இதே மத்திய அரசு தானே ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்படின்னா இந்தியா முழுக்கவே நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கும் தனியாக உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வர வேண்டியது தானே. அதனால இந்த கிரெடிட்டை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுக்குறதுங்கிறது எந்த விதத்திலுமே நியாயமே கிடையாது. அழுகிறப்பில் பால் கட்டலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், இதில் ஏன் மிச்ச ஸ்டேட்டு கொடுக்க போகிறோம்? தமிழ்நாட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே இப்போ வரைக்கும் கொடுக்கலையா? இதில் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆசைப்படலாம், பேர் ஆசையெல்லாம் படக்கூடாது. அதிமுக அலுவலகத்தில் முந்தானத்தில் நடந்த சண்டைக்கும் சிவி சண்முகம் உண்ணாவிரத போராட்டம் பண்ணதுக்கும் எதுனா லிங்க் இருக்குமா? ஏன்னா சிவி சண்முகம் உண்ணாவிரத போராட்டத்துக்கான அந்த காரணத்துக்கான பட்டியலாம் எடுத்து படித்தோம்னா வீட்டில் தண்ணி வராத வரைக்கும் எல்லா காரணமும் எழுதியிருக்காரு. தாலிக்கு தங்கத்திட்டம் ரத்து, சரி ஆமாம் இது வந்து இப்போ ரத்து பண்ணிட்டாங்க, நியாயமான போராட்டம் தான். அடுத்து சைக்கிள் கொடுக்கவில்லை, லேப்டாப் கொடுக்கவில்லை அப்படின்னு அந்த லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. லேப்டாப் ஒரு 2-3 வருஷமாகவே தரலையே, ஸ்டூடெண்ட்ஸே போராடினாங்களே, இப்போ இவர் யாருக்கு எதிராக போராடினார்? ஸ்கூட்டி கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு சொல்லி ஜெயலலிதா காலத்திலே தரல, ஜெயலலிதா அறிவித்ததோடு சரி. சைக்கிள் கொடுத்தாங்க, அது ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே பெருசாக கொடுக்கல. லேப்டாப்பும் பல இடங்களில் வந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தாங்க, +2 ஸ்டூடெண்ட்டுக்கு தரல, +1 ஸ்டூடெண்ட்டுக்கு தரல அப்படின்னு. பட் இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் சொல்ல போனால் 2016 அந்த தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுச்சோ அதே வாக்குறுதிகளில் நிறைய இதை 2021 கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 2016 அது நிறைவேற்றலை அப்படின்னா நீங்கள் ஜெயலலிதா மேடம் தான் கேட்கணும் அப்படிங்கிற டோனில் தான் அந்த தேர்தல் அறிக்கையே இருந்துச்சு. ஏன்னா செல்ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் கார்டுலேருந்து எல்லாமே 2016 இருந்தது தான் டிட்டோ அடிச்சு 2021 கொடுத்துருந்தாங்க. எப்படியும் ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சி கொடுத்தாங்களா, ஜெயிப்போம்னு நினச்சி கொடுத்தாங்களா தெரியல. ஆமாம், என்ன சண்டை? ஆமாம், இப்போ நீங்கள் அது கேட்டனால சண்முகத்தினுடைய உண்ணாவிரத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா சம்மந்தப்பட்ட ஏதாவது நடந்தால் ஒரு சண்முகமே கிடையாது, சம்மந்தம் இல்லாமல் நடக்கிறது தான் சண்முகம். முந்தானத்துக்கு நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தோம்னா அதிமுகவில் உட்கட்சி தேர்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னும் முழுமையாக முடியலை. ஆனால் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் மாவட்ட செயலாளர்கள் முழுக்கவே எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அந்த நியமனத்தில் கையெழுத்து போட மறுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. நிறைய இடங்களில் பார்த்தோம், ஒரு வீடியோவே வந்தது. ஒரு ஊரில் ஒன்றிய செயலாளர் போஸ்ட்டில் நிற்கிறதுக்காக ஒருத்தர் விண்ணப்பம் காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதெல்லாம் முடியாது, 8 பேரா, 8 பேர் தான், மொத்தம் 8 பேர் தான், இவ்வளோ பேர் தான் நிற்கணும்னு சொல்லிட்டு மேலந்தே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பேசிய வீடியோவை வெளியில் வந்ததை பார்த்தோம். அந்த மாதிரி தேர்தல் அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு நியமனமாகத்தான் எல்லா இடங்களையும் நடக்கிறது. அங்கங்கே எல்லா இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்களாகவே நியமித்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ்னுடைய அணியை முற்றிலும் பலவீனப்படுத்துவது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் செயல்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஓபிஎஸ்க்கு வரவுமே, நான் இதில் நியமனத்தை கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லவுமே, எடப்பாடி பழனிசாமி இல்லை தேர்தலில் மொத்தமாக முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பேசிக்குவோம், எத்தனை மாவட்ட செயலர் உங்களுக்கு, எத்தனை மாவட்ட செயலர் எனக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக இந்த 2 ஆதரவாளருக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்திருக்குது. இடையில செங்கோட்டை வேற எழுந்து என்னை தொடர்ச்சியாக தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லவும், வேலுமணி அப்படி உங்களை யாருங்க புறக்கணிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உரத்த குரலில் பேசியதாகவும் பல வாக்குவாதங்களும் பல மோதல்களும் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் வெளியில் ஜெயக்குமார் எதுவுமே நடக்க கிடையாது, சசிகலாவை கட்சியில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் கூட மாட்டார். அந்த மாதிரி எத்தனை மாசமா தான் இந்த ஜெயக்குமார் சார் சொல்லிட்டே இருப்பார். சசிகலா மேடம் எப்பா நான் தான் சேரலன்னு சொல்லிட்டேன், சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு வேற கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் டீமை மாற்றணும் ஜெயக்குமார் சார். ஏன்னா தொடர்ச்சியாகவே என்ன ஆனாலும் சரி சசிகலாவே நாங்கள் கட்சியில் சேர்க்க முடியும் சார், பிரஸ்ல நாங்கள் அதை கேட்க வரல, நாங்கள் வேறதாங்க என்ன ஆனாலும் சரி சசிகலாவே. ஐயப்பா இவர் அந்த கிருஷ்ணா அவலஞ்சி ஃபேக்டரின்னு தேவத்திரன் படத்தில் விக்ரம் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இப்போ ஜெயக்குமார் சார் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சிவி சண்முகம் போராட்டம் இதுக்கெல்லாம் நடுவில் எடப்பாடி சார் வர நேற்று சட்டசபையெல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே நாங்கள் ஏதோ தெளிவான திட்டமிடலுடன் செய்யாத காரணத்தினால்தான் 10.5% இடஒதுக்கீடு வன்னியர் மக்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஸ்டாலின் வேண்டுமென்றே எங்கள் மீது பழி சுமத்துகிறார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலிருந்தே நாங்கள் எல்லா திட்டங்களையும் மிகவும் தெளிவாகவும் திடத்துடனும் ஸ்திரத்தன்மையுடன் தான் செய்து கொண்டிருக்கோம். அதெல்லாம் செஞ்சுக்கங்க, கமிட்டி போட்டிங்களா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா கமிட்டி ஏன் கமிட்டி போட்டாட்டி அப்படிங்கிற டோனில் தான் அவர் பேசிட்டு சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, சீனியர் வக்கீலை வைத்து வாதாடவில்லை, சீனியர் வக்கீல் வைத்து வாதாடவில்லை. யாருக்கு சீனியர் வக்கீல்? பியூட்டிஃபுல் காஷ்மீர் பியூட்டிஃபுல் நவனிதா அந்த மாதிரி ஏதோ அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் சீனியர் வக்கீலோ ஜூனியர் வக்கீலோ தரவுகள் முறையாக இருந்தால் மட்டும்தான் யாராக இருந்தாலுமே வாதாட முடியும். பிற்படுத்தப்பட்டோர் ஆணையருக்கு கொடுக்கப்பட்ட தரவுகள் சரியானதாக இல்லை, அதுபோக எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு உள்ள இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான முறையான ஆவணங்கள் இல்லை அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்காக ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ரிப்போர்ட்டே வர்றதுக்கு முன்னால் தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு அறிவிப்பை போன போக்கில் 2 மினிட்ஸ் உப்புமா நூடுல்ஸ் மாதிரி பண்ணால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ அந்த 10 புள்ளி அந்த 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 அதை தாண்டிங்க 7.5% உள்ளிடுவதுக்கு இருக்கிறது. இத்தனை முறை கோர்ட்டுக்கு போனாலும் கூட அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அங்கே சட்ட ரீதியாகவே அது சரி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதான காரணமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இதையே வீக்காக இருக்குது, அதையே இருக்குன்னா இது செய்யணுங்கிற மனசோடு செஞ்சுருக்காங்க. அது போனால் போகுது, பாமக தங்க கூட்டணியில் நீடித்தா போதும், அவங்களுக்கு கண் துடைப்புக்காக ஒரு விஷயத்தை பண்ணால் போதுங்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கான வீடியோ ஆதாரங்களுமே இருக்குது. தென் தமிழக மாவட்டங்களில் அதிமுகக்காரங்க பிரச்சாரத்துக்கு போன இடங்கள்லேயே சார் அதெல்லாம் சும்மா கொடுத்ததுங்க, அடுத்த எலெக்ஷனில் அதெல்லாம் அதுவே டிஸ்மிஸ் ஆயிரும் பாருங்க அப்படின்னு அவர்கள் பேசிய வீடியோக்கள்லாம் ஓபிஎஸ்சி சமாதானப்படுத்தியதாக செய்திகள் அதெல்லாம் அந்த காமெடிகள்லாம் இருக்குது. ஏன்னா இவங்களை நமக்கு ஓகே சொல்லிட்டோம்னா அவங்கள பகச்சிக்கிட்ட மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதிய அமைப்புகள் அத்தனை இருக்குங்கிறனால எல்லாத்துக்குமே சேஃப் ஜோன்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொரு சம்பவம் நேற்று சட்டசபையில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சென்னை விமான நிலையத்தில் இந்த கண்ணாடி குண்டெல்லாம் அப்பப்போ விழுகும், 100வது கண்ணாடி குண்டு, 150 கண்ணாடி குண்டுங்கிற மாதிரி நேற்று 250வது முறையாக மாநாடு பணமே எடுத்துட்டாங்க. ஆமாம், நேற்று 250வது முறையாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் கேள்வி நேரத்தில் என்னை புகழ வேண்டாம் என்று நானும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், பல முறை சொல்லிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கருணாநிதி காலத்தில் ஒன்று சொல்லுவார், என்னை யாரேனும் புகழும் போது நான் செவிடாகி விடுகிறேன் அப்படின்ட்டு. ஸ்டில் பாசத்தலைவனுக்கு பாராட்டவில்லைன்னு அமிதாப் பச்சன் வரை கூப்பிட்டு வந்துங்களேன். ஆனால் சட்டசபையில் ஆமாம் எத்தனை வாட்டிங்க கூப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கதறி, அதுவும் தட் பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை நடந்தால் அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு இந்த குமுறெல்லாம் வெளியே வருங்கிற மாதிரி ரஜினி வரை எந்திரிச்சு கிளாப் தட்டினாப்புல, அப்பா என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறப்பா நீ அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் இத்தனை வாட்டி சொல்லி இப்படி பாராட்டிகிட்டே இருக்காங்களே, ஒருவேளை திட்டினதுக்கு மேலேயும் பாராட்டினா தான் விஸ்வாசத்தில் இவர் ஒரு விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லி அதாவது அவார்டு கொடுப்பாங்கன்னு பாராட்டுறாங்களா? அப்படிதான் நினச்சி தான் பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறதுக்காக தான் அவர் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மக்களுடைய பிரச்சனைகள் வந்து பேசுவது அப்படிங்கிறது தான் இதனுடைய. ஏன்னா இப்போ துறைமுருகனே ஒரு மாதிரி அதிமுககாரன் அப்படி கிட்ட வச்சிருப்பாரு. ஒரு பிரச்சனைனா புரட்சி தலைவி தங்கத்தாரகை பொன்மன செம்மல் இப்படிலாம் சொல்லி பிரச்சனையே பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதே விஷயத்தை திமுக காரணங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப தான் அவங்க பயங்கர இரிட்டேட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நேராக விஷயத்துக்கு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். காயத்ரி அக்ரம் மேடம் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேங்கிற மாதிரி சொத்து வரி அது அதிகமாகறனால மிச்சம் இப்போ எல்லா பொருள் விலையும் அதிகமாகும், அப்படி அதிகமாக குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைஞ்சிரும்ன்ட்டு சத்து வரி அப்படிங்கிற மாதிரி மேடம் அதை தப்பாக புரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தட் பாஜகவினர் அப்படின்னாலே ஏதாவது இந்த மாதிரி வித்தியாசமாக கருத்து சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ கர்நாடகாவில் பீர் விலை அதிகப்படுத்த போகிறாங்க. 15ஆம் தேதி அதுக்கான முதல் கட்ட அதாவது வர்ற 15ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வந்துச்சு. பீர் விலை உயர்த்துறதுனால பீருங்கிறது முஸ்லீம் பேர் பீர் முகமது அப்படிங்கனால ஏற்றுறாங்களோ இல்லை உண்மையாகவே அந்த மாதிரி கூட. நேற்று அர்ஜுன் சம்பத் சார் இருக்கார்ல, அவர் பேரில் ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணி பிளே பாய்னு புத்தகம் பேர் வந்திருக்கு. பிளே பாய்னு எப்படி இருக்கலாம், பிளே இந்துன்ல இருக்கணும், இவங்க பாருங்கள் பாயை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு நக்கலா சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் அர்ஜுன் சம்பத் சார் சொன்னீங்கன்னா அவரே இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுவார்ப்பா, நீங்கள் அதுக்காக ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறீங்கன்னு தோணுச்சு. சரி நம்ம பீர் மேட்டருக்கு வருவோம். என்னன்னா பீர் விலை உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது ஏற்றிட்டு போங்க அதனால மக்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தால் அதுக்கான காரணங்கள் தான் மிகவும் புனிதமாக இருந்தது. பெட்ரோல் டீசல் விலை மத்திய அரசு யாரோ ஏற்றிட்டு இருக்காங்கல்ல, அப்படி ஏற்றிட்டு இருக்கிறனால அது கொண்டு போகிற செலவுனால பீர் விலை ஏற்றுறாங்களாம். வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. எஸ், வண்டியில் எடுத்துகிட்டு போகிறனால அதாவது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் எல்லா விலையுமே ஏறிட்டே இருக்குது. எப்படி தானே என்னதான் பண்ண வண்டியில் கொண்டு போய் அங்கே ஒரு இடத்துல மொத்தம் நிப்பாட்டாங்கன்னா ஆளுக்கு 2 பாட்டில் கையில் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன் இல்லாட்டி அரேபிலேருந்து இந்த பெட்ரோல்லாம் கொண்டு வர்றதுக்கு டியூப் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கும் டியூப் போட்டால் இன்னும் கம்மியாயிரும்ல. குடிநீர் திட்டம், இலவச குடிநீர் திட்டம் மாதிரி இலவச பீர் திட்டம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க போல இருக்குது. இதே மாதிரி தான் இங்கே பார்த்தோம்னா நம்ம இந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனும் ஸ்டாலின் கோரிக்கை வைக்கிறது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை பொய் சொல்கிறாங்க அவங்க எப்பயோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்க, ஜிஎஸ்டியுடைய நிலுவைத் தொகையை நான் வசூல் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்திருக்காரு. அவர் தணிகவேல் அப்படின்னு சொல்லி தென் சென்னை மாவட்டத்துடைய இணை செயலாளர் விஸ்வ இந்து பரிஷத்துடைய அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு கம்பெனி, இது அவுட் சோர்சிங் கம்பெனி, அந்த கம்பெனியில் திடீர்னு ஜிஎஸ்டி அதிகாரிகள்லாம் போய் இது பண்ணி சோதனை பண்ணி எல்லாமே செட்டப்பு, ஜிஎஸ்டி நீங்கள் இவ்வளோ கட்டாமல் இருக்கீங்க அப்படிங்குமே இவ்வளோ வந்துருச்சு அப்படிங்குமே இடையில தனிகள் போய் பண்ணியிருக்காரு. நீங்கள் இவ்வளோலாம் கட்ட வேண்டியதில்லைங்க, நான் பேசி முடிச்சு தர்றேன், நீ இவ்வளோ இது கமிஷன் தானே ஒருத்தர் ரெட்டையில் வாங்கி தரேன்னு பண்ண. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அந்த தனி வேலைக்கு. இன்னொருத்தர் நார்த் இந்தியன் பேர், கடைசியில் பார்த்தா அந்த நார்த் இந்தியன் கோத்தாரியும் நம்ம ஒருத்தர் அவர் ஃபோனே எடுக்கலை கடைசியில். அதுக்கப்புறம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நேராக ஜிஎஸ்டி ஆஃபீஸுக்கே போய் கேட்டிருக்காரு. அப்படிலாம் யாருமே தனி வேலும் கிடையாது வெற்றி வேலும் கிடையாது, அப்போல்லாம் நாங்கள் யாருமே அனுப்பலை அப்படிங்கிறப்ப தான் ஒட்டு மொத்தமாக ஃப்ராடு. ஜிஎஸ்டி அதிகாரிகள் மாதிரி நடித்து அந்த நிலுவைத் தொகையை இவர் வாங்கிட்டு போயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கு. கோடானு கோடி அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி நீங்களும் மல்லலாம் 1 கோடின்னு சொல்லிட்டு நீங்களும் மல்லலாம் 1 கோடின்ட்டு 1 கோடியே ஆட்டையை போட்டு போயிட்டு இருக்கா. அப்படி தேசத்தின் பண்பாடு லாட்ரி அப்படிங்கிறது தமிழகத்தில் தடை செய்யப்பட்டு ஒரு 10 வருஷம் இருக்குமா, 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வித்து காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூட சொன்னால் கூட நான் நம்புவேன். ஆனால் ஜிஎஸ்டியில் திருப்பி காசை வாங்கிட முடியும் அப்படின்னு சொன்னால் நிர்மலா சீதாராமன் மேடமே நம்ப மாட்டாங்க. அப்படியான ஒரு பொய்யை சொல்லி விற்றுருக்காங்க பாருங்களேன். தட் நம்ம வட இந்தியர்களை ரொம்பவும் தவறுதலாக எண்ணி இருக்கிறோம் இத்தனை ஆண்டுகளாக. அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க, பிழைக்க 1000 வழி இருக்குது, நமக்கு தான் இல்லை. நிகழ்ச்சியினுடைய கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் சேதி. இன்று யாருக்கு பிறந்த நாள், நினைவு நாள் அல்லது சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் பார்வையாளர்கள் முன்னிருந்து ராஜேந்திரன் ராஜு அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்காங்க. அவருடைய பேரன் கார்த்திக் பாலாஜிக்கு இன்று 25ஆவது பிறந்த நாள். அவரை வாழ்த்து சொல்லியிருக்கும் USA டல்லாஸ் டெக்சாஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க RS ராஜேந்திரன் மற்றும் அபய ராஜேந்திரன். பிறநாள் வாழ்த்துக்கள் தம்பி. இது 25 வயசு பையன்லாம் தம்பின்னு சொல்லுவேன் நான் ஒரு நாள் கூட இருந்து எதிர்பார்த்ததில்லை. வாழ்க்கை நமக்கு ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டிக்கு பிறந்த நாள் நித்யா மேனன் மேடம். வருங்கால குஷ்பு அப்படின்னு சொல்லும் அளவுக்கு நிறைய நல்ல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு படம் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு தலை சிறந்த ஒரு நடிப்பு, ஒரு வித்தியாசமான நடிப்பு, ஒரு முதிர்ந்த நடிப்பு, ஐயோ இல்லை புரியுது, ஒரு ஒரு வித்தியாசமான நடிப்பு அப்படிலாம் நிறைய நடித்து தட் தாரா அப்படிங்கிற கேரக்டர் எந்த படத்தில் இதெல்லாம் இருக்குது சார். இனி வர படத்துலையாவது நடிப்பாங்க. இப்போ ஒரு 3-4 படத்தில் நடிச்சிருக்காங்க, ஸ்டில் இனி வர படங்கள்லாம் நடிப்பாங்க. ஏங்க குஷ்புக்காக நீங்கள் இந்த 365 நாள் ஷோவில் 300 ஷோ பேசியிருக்கீங்க. நிச்சயம் நான் ஒரு ஷோ பேசக்கூடாதா? பேசுங்க போதும், பரவாயில்ல, நீங்களே பேசுங்க. அதாங்க பேசிட்டீங்களாங்க. சரி, ஓகே. நித்யா மேனன் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம்? எல்லா படமும் தான். நித்யா மேனன் நடித்த படம்லாம் சரி, ஓகே. எனக்கு ஓகே கண்மணி பிடிக்கும். அதில் ஓரளவுக்கு 24 படத்தில் தெலுங்கில் அவங்க தான் ஒரு பாட்டே பாடியிருப்பாங்க. ஆமாம், 24லேயுமே நல்லா நடிச்சிருப்பாங்க. நித்யா மேனன் அவர்களுக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதேமாதிரி அல்லு அர்ஜுன் அவருக்குமே பிறந்தநாள். சமீபத்தில் தான் புஷ்பா திரைப்படம் வெளியாகி ஊம் சூர்யாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு பயங்கரமான ஒரு நிறைய தமிழ்நாடு, அதாவது ஆந்திராவை தாண்டியும் தமிழ்நாடு ரசிகர்களையும் கவர்ந்த ஒரு நடிகராக இருந்தார். ஆனால் பாவத்தை இன்றைக்கி பிறந்தாலும் நேற்று ஏதோ டிராஃபிக் விதிகளை மீறினது அபராதம் போட்டிருக்காங்க அவருக்கு. அது அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணால் நியூஸில் வந்துடலான்னு யாரோ சொல்லியிருக்காங்க, அதனால ஆயிருப்பாங்க. வந்து அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அல்லு அர்ஜுன் படத்தை உங்களுக்கு பிடிச்சது? அல்லு அர்ஜுன் படத்தில் நான் தேட்டரில் பார்த்தது 2 படம் தான். அது வைகுந்தபுரம் லூ அப்படிங்கிற படம். அது இந்த ஹாட் ஸ்டாரில் கூட ஸ்ரீ வைகுந்தபுரம் அப்படின்னு தமிழில் பேர் மாற்றிருந்தாங்க. அதே மாதிரி நான் பேர் அர்ஜுனா, என் தம்பி பேர் சூர்யான்னு ஏதோ ஒரு டைட்டில் இருக்கும், அதுவும் ஹாட் ஸ்டாரில் இருக்குது. அந்த 2 படம்லாம் அதெல்லாம் பார்க்கவே முடியாதுங்கிறனால தனுஷ் நடித்த நிறைய படங்கள் அந்த மாதிரி அதோட ஒரிஜினல் வெர்ஷனில் அவர் தான் நடிச்சிருந்தார். குட்டி படம்லாம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். புஷ்பாவுமே நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் பார்க்க தான் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. மற்றபடி நல்ல ஹீரோ, நல்லா வித்தியாசமாக டான்ஸ் ஆடுவாப்பில். சரி, அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவருடைய நினைவு நாள், அதேமாதிரி நாகூர் அனிபா அவருக்குமான நினைவு நாள். ஜெயகாந்தன் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அதுவும் குறிப்பாக ஜெயகாந்தனுக்கும் விகடனுக்குமான ஒரு தொடர்புங்கிறது ஒரு பெரிய நீண்ட தொடர்பு. குறிப்பாக அவருடைய கதை, அந்த அக்னி பிரவேசம்ங்கிற கதை வந்து அப்போ பயங்கரமான பரபரப்பை கிளப்பிய கதை. அதுக்கு பிறகு அதை வந்து கங்கா எங்கே போகிறான்னு சொல்லி நீட்டி அவர் எடுத்துகிட்டு போயிருந்தார். வந்து இன்றைக்கு வரைக்கும் ஜெயகாந்தன் நின்றுக்கான ஒரு உதாரணம்னு சொன்னால் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சு இப்போயுமே ஒரு படம் வந்து சர்ச்சைக்குள்ளானதை பார்த்தோம். அதாவது நிறைய விளிம்பு நிலை மனிதர்களை தன்னுடைய சிறுகதைக்குள் கொண்டு வந்தவராக ஜெயகாந்தன் இருந்தார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல முற்போக்கெழுத்தாளர்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஜெயகாந்தன், அவருக்கு நம்முடைய அஞ்சலிகள். அதே மாதிரி ஜெயகாந்தன் கதைகள் எனக்கு மிகவும் பிடிச்சது சினிமாவுக்கு போன சித்தாள். ரொம்ப போல்டாகவே என்ன வாத்தியாரத்தில் தோப்பாவா அப்படிங்கிற அளவுக்கு நக்கல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சார் நாகூர் அனிபா, இசைமரசு நாகூர் அனிபா அவருடைய நினைவு நாள். இன்றைக்குமே கூட ஒரு திமுக கூட்டம் அல்லது கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்தநாள் அல்லது ஸ்டாலினுடைய பிறந்தநாள் அப்படின்னாலுமே கூட உடனடியாக கேட்கக்கூடிய குரலாக நாகூர் அனிபாவுடைய குரலாகத்தான் இருக்கும். கட்சி பாடல்களில் வந்து நிறையா, அதாவது திமுக காரங்க இல்லாதவங்களுக்கும் கூட அந்த பாடல் கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையானதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து முஸ்லீமாக இல்லாட்டும் கூட அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் கூட நாகூர் அனிபாவுடைய பாடல்கள் கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையானதாக இருக்கும். இறைவனிடம் கையேந்துங்கள் அதில் வந்து ஆரம்பிச்சு நிறையா. இளையராஜா கொஞ்ச நாள் நாகூர் அனிபாவிட்ட இருந்தவர், உதவியாளராக இருந்தவர். இளையராஜா போட்ட ஒரு டீன் தான் வந்து தென்றல் காற்றை கொஞ்சம் நெல்லுன்னு ஒரு பாட்டு இருக்கும். வந்து இளையராஜாவோட டீன் அது நாகூர் அனிபாவுடைய குரலில் கேட்டு பார்த்தோம்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். திரைப்படங்கள்லையுமே நாகூர் அனிபா ஒரு சில பாடல்கள் தான் பாடியிருக்காரு, இருந்தாலும் அந்த சிக்னேச்சர் பாடல்களாக இருக்கும். இந்த பாவமுடிப்பு படத்தில் எல்லோரும் கொண்டாடுவோம் அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜனோட நாகூர் அனிபா இணைந்து பாடிய பாடல். அதுக்கப்புறம் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு செம்பருத்தி படத்தில் நட்ட நடு கடல் மீது இளையராஜா இசையில் நாகூர் அனிபா பாடியிருப்பார். அதே மாதிரி ராமன் அப்துல்லா படத்தில் உண்மதமா இன்மதமா அந்த பாட்டுமே நாகூர் அனிபா பாடியிருப்பார். நாகூர் அனிபாவோட வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனித்த ஒரு கம்பீர குரலாக உச்சஸ்தாயில் பாடக்கூடிய ஒரு பாடலாக, ஒரு இனிமையான ஒரு பாடலாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த அடிப்படையில் நாகூர் அனிபா ஒரு இசை உள்ள வரையில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கலைஞர். அவருக்கும் நம்முடைய அஞ்சலிகள். நன்றி நன்றி. 7 தலைமுறைகள் 209 வருடங்களாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500.